எக்ஸலண்ட். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். சிம்பிளான ஒரு டிப்ஸ் தான், பட் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்படின்னா, கோடிங் ரைட்டிங் ஸ்டைல்ஸ்னு இருக்குது. அதாவது நம்ம டைப் அடிக்கும்போது எந்த மாதிரி டைப் அடிக்கிறோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. ஒன்று என்ன அப்படின்னா பேஸ்கல் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம். இன்னொன்று என்ன அப்படின்னா கேமல் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நேம். சரி, பேஸ்கல் கேஸ்னால் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி இப்போ ஒரு நேம் இருக்குது அப்படின்னா அதில் மல்டிப்புள் வேர்டு வர மாதிரியான நேமாக இருக்கும்போது, இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை வேரியபிளுக்கோ பேர் கொடுக்கும்போது நடுவில் ஸ்பேஸ்லாம் கொடுக்க முடியாது. பட் அதே சமயத்தில் வந்து கொஞ்சம் ரீடபிலிட்டியும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, சப்போஸ் இப்போது இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், கம்பேர் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை, டூங்கிறது ஒரு வார்த்தை. இதை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நடுவில் ஸ்பேஸை எடுத்துகிட்டு இந்த கேபிட்டல் லெட்டர் இங்கே போடுறது மூலமாக நம்ம இதை பார்த்த உடனே இது கம்பேர் டூ அப்படின்னு ஈஸியாக படிக்கலாம். சப்போஸ் அப்படி இல்லாமல் நான் சப்போஸ் எல்லாமே லோயர் கேஸ்லேயே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இதை பார்த்த உடனே என்னன்னு தெரியாது, கம்பேர் டூவா என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்டே போயிடும். அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரெண்டு விதமான கேஸ் பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. குறிப்பாக மைக்ரோசாஃப்டினுடைய எல்லா டெக்னாலஜியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்கல் கேஸ் யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுடைய லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா பேஸ்கல் கேஸில் இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு லெட்டர் ஃபஸ்ட்டு வேர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு வேர்டு ஸ்டார்ட் ஆகிற கேரக்டரும் கேபிட்டல் லெட்டரில் வர்றது பேஸ்கல் கேஸ். இதே கேமல் கேஸ் அப்படின்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு லெட்டர் கண்டிப்பாக எப்படி இருக்கும் அப்படின்னா லோயர் கேஸில் தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு அடுத்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையினுடைய ஃபஸ்ட்டு லெட்டரும் கேபிட்டல் லெட்டரில் இருக்கும். சரி, இது தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு என்ன சார் அட்வான்டேஜ் அப்படின்னா, இப்போ எல்லா ஐடியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ கம்ப்ளீஷன் வந்துருச்சு. அதாவது இன்டெலிஜென்ஸ், நம்ம டைப் அடிக்கிறத பேஸ் பண்ணியே ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல என்னாகும், சில ஒரு ட்ராப் டவுன் வரும், அதில் நம்ம நியரஸ்ட்டு வேர்ட்ஸ்லாம் வரும், நம்ம செலக்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஆனால் இப்போது இந்த மாதிரி ஜாவா இந்த மாதிரி லாங்குவேஜ்லாம் நம்ம போகும்போது எடுத்தோடனே கேபிட்டல் லெட்டர் அடித்தேன் அப்படின்னா கேபிட்டல் லெட்டரில் இருக்கிற அந்த மாதிரியான வேர்டை மட்டும் ஃபில்டர் பண்ண பார்க்கும், அப்போ நமக்கு ஒர்க் ஆகாமல் போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அப்போது அந்த இன்டெலிஜென்ஸ் கிடைக்காமே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நீங்கள் ஜாவா ஜாவா ஸ்கிரிப்டில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது எப்போவுமே ஃபஸ்ட் லெட்டர் லோயர் கேஸில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் வந்து மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கும்போது ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டலிருந்து ஸ்டார்ட் பண்ணி டைப் அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அது கரெக்டாக வரும். சரி, இப்போது ஒரு சாம்பிள் பார்க்கலாம். இப்போ இது வந்து சி ஷார்ப்பில் ஒரு ஸ்ட்ரிங்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. அந்த ஆப்ஜெக்டில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே பாருங்கள், க்ளோன், கம்பேர் டு, கண்டைன்ஸ், இங்கே பாருங்கள் என்ஸ் வித். அப்போது என்ஸ் அப்படிங்கிறதுல இருக்கிற ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல், வித்தில் இருக்கிற ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல். கெட் ஹேஷ் கோட், அப்போ மூணு வார்த்தை இதில் இருக்குது, ஜிஹெச்சி இந்த மூணும் வந்து கேபிட்டலில் வந்துடுது. ஸோ இந்த மாதிரி டூ அப்பார் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதுதான் கேமல் கேஸ், டூ கேர் அரே. ஓகே, இதே பார்த்தீங்கன்னா ஜாவாவில் எப்படி இருக்குன்னு பாருங்கள், கேர் அட்டு, அப்போது சி லோ ஃபஸ்ட் லெட்டர் கண்டிப்பாக லோயர் கேஸு, அட்டுங்கிறது அடுத்த வார்த்தையினுடைய ஃபஸ்ட் லெட்டர், அப்போது ஏ கேபிட்டல். கோட் பாயிண்ட் அட்டு, அப்போது பிஏ, இது ரெண்டும் வந்து கேபிட்டலில் இருக்குது. கோட் பாயிண்ட் பிஃபோர், பிபி கேபிட்டலில் இருக்குது. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே நம்ம டைப் அடிக்கிறதுல மிஸ்டேக் இல்லாமல் நம்ம டைப் படிக்கலாம், ஈஸியாக லேர்ன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இங்கே பாருங்கள், டூ லோயர் கேஸ், டூ அப்பர் கேஸ். ஸோ அந்த ஒவ்வொரு வார்த்தையினுடைய செகண்ட் வேர்ட்லேருந்து ஒவ்வொரு வார்த்தையினுடைய ஃபஸ்ட்டு கேரக்டரும் அப்பர் கேஸில் இருக்கும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் வேறு டிப்ஸோடு நம்ம அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடித்த கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.